ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். நாம் உண்ணும் உணவில் வேக வைத்த தானியங்களும் மற்றும் காய்கறிகளுமே முக்கிய உணவாக இருக்கின்றன. அவ்வப்போது பச்சை காய்கறிகள், முளைக்கட்டிய தானிய வகைகள் உட்கொள்ள வேண்டும். முளைவிட்ட தானியங்கள் என்பது ஒரு முழுமையான உணவாக இருந்தாலும் பலர் இவற்றை தினசரி உணவாக பயன்படுத்துவதில்லை. உடலுக்கு வலிமை சேர்ப்பதற்கு உடற்பயிற்சி செய்ய ஜிம்முக்கு செல்லும் பலர் முளைக்கட்டிய பயிர்களைத்தான் மிகவும் முக்கிய உணவாக எடுத்து கொள்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அளவில்லா ஊட்டச்சத்துகள் நிறைந்துள்ள முளைக்கட்டிய பயிர், இதை வாழ்நாளை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட என்சைம்ஸ் முளைக்கட்டிய தானியத்தில் அதிகமாக உள்ளது. உடல் சோர்வடையும் போது முளைக்கட்டிய பயிரை சாப்பிட்டால் புத்துணர்வு கிடைக்கும். முளைக்கட்டிய தானியம் என்பதில் கொள்ளு, சோளம் மற்றும் பாசிப்பயிறு உட்பட பல தானியங்களை எடுத்து கொள்ளலாம். இதை தினசரி உட்கொண்டால் தேகம் பலப்படும். முளைக்கட்டிய தானியம் உண்பதால் புரதம், இரும்பு, கால்சியம், சோடியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்றவை கூடுதலாக கிடைப்பதுடன் வைட்டமின் ஏ, வைட்டமின் B1 மற்றும் வைட்டமின் B2 போன்றவை அதிக அளவில் கிடைக்கிறது. முளைக்கட்டிய தானியம் உண்பதால் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம். முளைவிட்ட கோதுமை சாப்பிடுவதனால் புற்றுநோய் தாக்கத்தை குறைக்கும். முளைவிட்ட எள்ளு உண்பதினால் மெலிந்து இருப்பவர்களுக்கு பருமன் அடையலாம் மற்றும் கண் பார்வை புலப்படும். கடின வேலை செய்பவர்கள் அதிகம் உட்கொள்வதனால் அவர்களின் சக்தி குறையாமல் பார்த்து கொள்ளலாம். முளைக்கட்டிய கொள்ளு சாப்பிட்டால் உடல் பருமன் குறைந்து மூட்டு வலி நீங்கும். முளைக்கட்டிய தானியங்கள் மிக குறைந்த கலோரி அளவு உள்ள உணவும் கூட. எனவே இதனை நம் அன்றாட வாழ்வில் தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும்.